السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنا بالإسلامية سغودر غلي الله بن لديار غلي الله وديا مابر أرلين كارنماغا புனித ரமலான் மாதத்தினுடைய எஞ்சிய பகுதியை அடைந்திருக்கக்கூடிய நாம் சில சொற்ப தினங்களே எமக்காக காத்திருக்கின்றது இந்த ரமலான் எம்மை விட்டும் விடைபெறுவதற்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித ரமலானை அடைந்த நேரத்தில் இன்று உலகம் அசாதாரண நிலையில் இருந்தாலும் கூட ரமலானுடைய வருகை எமக்கு மாபெரும் மகிழ்ச்சியை அளித்தது. காரணம், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளை சுமந்து வரக்கூடிய இந்த ரமலான் வளமை போன்று அதனுடைய பாக்கியங்களோடு வந்தது. ரமலான் அசாதாரண சூழ்நிலையை எம்மை அடைந்ததன் காரணமாக அந்த ரமலானுடைய சிறப்புகளிலோ அதனுடைய நன்மைகளிலோ எத்தகைய ஒரு குறையும் ஏற்பட்டு விடவில்லை. அல்லாஹ் முந்திய ரமலான் காலங்களுக்கு என்ன பாக்கியங்களை அடியார்களுக்கு வழங்கி வந்தானோ, என்ன சிறப்புகள் இந்த ரமலானுக்கு இருந்ததோ, அதே சிறப்புகள் இந்த ரமலானிலும் கூட அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக எமக்கு கிடைத்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் புகழுக்குரியவன், மாபெரும் ஆற்றல் மிக்கவன், தன் அடியார்கள் மீது அருள் நிறைந்தவன். அவனுடைய மாபெரும் கருணையின் காரணமாக இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வாக்கியங்களை அவன் எக்குறையும் இன்றி முழுமையாக வழங்கி விடுவான். நபிக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி எங்களுக்கு இந்த சிறப்பை நினைவூட்டுகின்றது. ஒரு மனிதன் அவன் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் செய்யக்கூடிய நற்கர்மங்களுக்கு முழுமையான கூலி எப்படி கிடைக்குமோ, அதே போன்ற ஒரு கூலியை அந்த மனிதன் நோயாளியாகி அந்த நன்மையை செய்ய முடியாத பட்சத்தில் அல்லாஹ் அவனுக்கு வழங்கி விடுகின்றான். பிரயாணியாக ஒரு மனிதன் ஆகிவிட்டால் அந்த பிரயாணத்தின் காரணமாக அவனால் நல்லறங்கள் செய்ய முடியாது போகின்ற போது எப்படி அல்லாஹு தஆலா அவன் ஊரில் இருக்கும் போது நற்கர்மங்கள் செய்யும் போது கூலியை வழங்கி வந்தானோ, அதே கூலியை அவன் பிரயாணியாக இருக்கும் போது அந்த நற்கர்மங்களை செய்ய முடியாத வாய்ப்புக்கு ஆளாகிவிட்டாலும் அந்த கூலியை அல்லாஹ் முழுமையாக கொடுத்து விடுகின்றான். எனவே கூலி வழங்குவதில் அல்லாஹ் விசாலமானவன், கூலி வழங்குவதில் அல்லாஹ் மாபெரும் தயாளன். அடியார்களுடைய கூலியை அவன் எப்போதும் அவர்களுக்கு நிரப்பமாகவே வழங்கி விடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த ரமலானிலும் கூட நாம் பள்ளிவாசலுக்கு சென்று மக்கா போன்ற அந்த சிறந்த நகரங்களுக்கு சென்று நற்கர்மங்களை நல்லமல்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட நாம் வளமையில் அந்த நன்மைகளை செய்து வருபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கூலிகளை எமது பட்டோலைக்கு நிரப்பமாக தந்து விடுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித ரமலான் மாதத்தினுடைய நாட்களில் இப்போது ஒரு சொற்பமான நாட்கள்தான் எம்மிடம் எஞ்சி இருக்கின்றது. எனவே இந்த ரமலான் முடிவடைய போகின்றது. ரமலானில் நாம் நோற்று வந்த இந்த நோன்புக்கள் நிறைவு பெறப்போகின்றது. எனவே எங்களுடைய இந்த வணக்கம் நிறைவு பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய பிந்திய 10 நாட்கள் வந்துவிட்டால் முந்திய 20 செய்யாத முயற்சிகளை, முந்திய இரவில் மேற்கொள்ளாத முயற்சிகளை இந்த பிந்திய 10 செய்வதாக
அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு அடியான் முந்திய 20 நாட்களில், ரமலானுடைய முந்திய 20 நாட்களில் அவன் மேற்கொண்ட அந்த வணக்கங்களை விட அவன் செய்து வந்த அந்த முயற்சியை இப்போது இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அவனுடைய முயற்சி நிச்சயமாக அதிகமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எம்மை கவனித்து பார்க்க வேண்டும். எமது நிலைமை என்ன? நாம் முந்திய 20 நாட்களில் மேற்கொண்ட அமல்களை விடவும் அதிகமான நல்லமல்களில் நாம் ஈடுபட்டு வருகின்றோமா? சகோதரர்களே, எம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. முந்திய 10-20 நாட்களில் நாம் அமல் செய்ததை விட, முந்திய 20 நாட்களில் நாம் செய்த முயற்சியை விட, நாம் ஓதிய குர்ஆன், நாம் செய்த திக்ருகள், நாங்கள் மேற்கொண்டு வந்த சதகா போன்ற தர்மங்கள், இப்படி எதுவெல்லாம் முந்திய 20-இல் நாம் செய்து வந்தோமோ அதே அளவுதான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை விடவும் எமது வணக்கம் அதிகரித்திருக்கின்றதா? உண்மையில் சகோதரர்களே, அதிகரித்திருந்தால் அதுதான் யதார்த்தமான நிலை. பிந்திய இந்த 10 நாட்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை, உரிய கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் நாம் ரமலானுடைய முந்திய 20-ஐயும் ரமலானுடைய பிந்திய 10-ஐயும் ஒரே நோக்கில் நோக்குவோம் என்று சொன்னால், ஒரே முறையில் இபாதத் செய்வோம் என்று சொன்னால், எந்த விதமான கூடிய முயற்சிகளிலும் நாம் ஈடுபடாவிட்டால் நாம் பிந்திய 10-ஐ சரியாக புரியவில்லை என்பது அர்த்தமாகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய பிந்திய 10-இல் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் அதனுடைய ஒற்றைப்படைகளை விசேடப்படுத்துமாறு சொன்னார்கள். தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர். பிந்திய 10-இல் ஒற்றைப்படைகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று நபி அவர்கள் விசேடப்படுத்தி சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஒற்றைப்படைகளிலும் கூட பிந்திய 7 தினங்களுடைய ஒற்றைப்படைகள், பிந்திய 7 தினங்களுடைய ஒற்றைப்படைகள் 25, 27, 29 ஆகிய இந்த ஒற்றைப்படைகளுக்கு இன்னும் விசேட கவனத்தை செலுத்துமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களில் யாரும் பலவீனப்பட்டு விட்டால் அல்லது இயலாது போய்விட்டால் இந்த ரமலானுடைய இந்த லைலத்துல் கத்ரை பிந்திய 7 இரவில் தேடிக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிந்திய 7 இரவினுடைய ஒற்றைப்படைகளான 25, 27, 29 ஆகிய தினங்கள் மிகவும் விசேடப்படுத்தப்பட தகுதி பெற்றதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய அமலை நாம் முடிக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் இந்த கால சூழ்நிலையில் நாம் அதிகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான வணக்கம் எது என்பதை நாம் சிந்தித்தால், பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் வணக்கங்களை முடிக்கும் தருவாயில், வணக்கங்கள் நிறைவு பெறக்கூடிய சமயத்தில் மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல் என்ன என்பதை பார்த்தால், அல்லாவிடம் மீண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்காவினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு மார்பெரும் ஒரு மகிழ்ச்சியை அளித்தது. மக்கா வெற்றியோடு காவிர்களுடைய, பகைவர்களுடைய பகைமையெல்லாம் முடிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இத்தகைய தருணத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். உம் இறைவனை நீர் துதி செய்வீராக, தூய்மைப்படுத்துவீராக, வஸ்தக்ஃபிர் பாவ மன்னிப்பு கோருவீராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே வணக்கங்களுடைய முடிவு பாவ மன்னிப்பை கொண்டு முடிக்கப்பட வேண்டும். தொழுகையை நாம் முடித்துவிட்டால் அங்கு நாம் முதலில் செய்யக்கூடிய வணக்கம் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திஃபார் செய்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நான் என் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே,
ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அல்லாஹ் அதனுடைய பின்னணியில் முதலில் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருமாறுதான். உன் பாவத்திற்காக நீர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவீராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மஜ்லிஸில் நாம் ஒன்று சேர்ந்தால் அந்த மஜ்லிஸ் நிறைவடைகின்ற போது கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று இஸ்திஃபார் செய்யுமாறு, பாவ மன்னிப்பு கோருமாறு நாம் வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகிய பிரார்த்தனையை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். மஜ்லிஸை முடிக்கின்ற போது சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த நாட்கள் ரமலானை நாம் முடிக்கவிருக்கக்கூடிய இந்த நாட்கள் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் இஸ்திஃபார் என்று சொல்லக்கூடிய வணக்கம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து விட்டால் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இஸ்திஃபாரை தான். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் வாழ்க்கையில் இஸ்திஃபார் செய்யும் பழக்கத்தை, இஸ்திஃபார் எனும் இந்த வணக்கத்தை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருவான் என்று சொன்னால் அவன் நினையாத எத்தனையோ பாக்கியங்களை தன்னுடைய வாழ்வில் கண்முன்னே காணக்கூடியவனாக ஆகிவிடுவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாவிடம் அடியான் மீளுவது என்பது, அல்லாவிடம் அடியான் பாவ மன்னிப்பு கோருவது என்பது இந்த உலக வாழ்க்கையில் மூமின்களுடைய மிகப்பெரும் இலட்சியங்களில் ஒன்று. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூற வந்த அருமை சஹாபாக்கள் ஒரே மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இஸ்திஃபார் செய்வதை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத்தா மர்ரா, நான் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகின்றேன். மேலும் இன்னொரு ஹதீஸில் அக்ஸர மின் சபீன மர்ரா, 70 தடவைகளை விட அதிகமாக நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்திஃபார் என்பது எந்த நேரத்திலும் பாவத்திற்காக மன்னிப்பு கோருவது என்று நாம் விளங்கிவிடக் கூடாது. இஸ்திஃபாருடைய இன்னும் ஒரு நோக்கமும் இருக்கின்றது. ஆம், பாவத்துக்காக மன்னிப்பு கோருவது என்பது இஸ்திஃபாருடைய பிரதானமான ஒரு நோக்கம். அதே போன்று சகோதரர்களே, நாம் எமது கடமைகளை சரிவர நிறைவேற்றாத போது அல்லது எமது கடமைகளில் ஏற்படுகின்ற குறைகளுக்கு நாம் பரிகாரம் தேடுகின்ற போது அதற்காகவும் நாம் இஸ்திஃபார் செய்யுமாறு வேண்டப்பட்டிருக்கிறோம். தொழுகையை முடித்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் இஸ்திஃபார் செய்கிறோம். எதற்காக? நாம் தொழுகையில் பாவம் செய்தோம் என்பதற்காகவா? இல்லை, தொழுகை என்ற வணக்கத்தில் நாம் பல்வேறு தவறுகளை மேற்கொண்டிருப்போம். நபிமார்கள் நாளொன்றுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலே 100க்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்கிறார்கள் என்றால் அந்த இஸ்திஃபாருடைய நோக்கம் என்ன? அந்த இஸ்திஃபாருடைய நோக்கம் என்ன? எதற்காக அந்த இஸ்திஃபார்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்திஃபாரை நாம் எதற்காக செய்கின்றோம்? நிச்சயமாக இந்த இஸ்திஃபார் எமது குறைகளை, நாம் எமது கடமையில் மேற்கொண்ட குறைகளை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் எமக்கு அருள் செய்ய வேண்டும், அல்லாஹ் எமக்கு அருள் பாக்கியம் தர வேண்டும். நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திஃபார் செய்யக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த இஸ்திஃபார் என்ற வணக்கம் இந்த ரமலானுடைய இறுதி காலத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. இஸ்திஃபார் என்ற இந்த வணக்கம் இந்த ரமலானுடைய இறுதி காலத்தில் நாம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது. சகோதரர்களே, புனித ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் எங்கள் மீது விதியாக்கி ரமலானுடைய இராக்காலங்களில் நின்று வணங்க வேண்டும் என்ற சுன்னத்தான வணக்கத்தை எங்களுக்கு வழங்கியதனுடைய பிரதானமான நோக்கமே எங்களுடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவங்கள் எதுவாக இருந்தாலும், எத்தகைய பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கும் தயாளத்தன்மையை பெற்றிருக்கின்றான். அவனுடைய அருள் விசாலமானது, அவனுடைய கருணை மிகப்பெரியது. இந்த உலகத்தில்
அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களை கூட அல்லாஹு தஆலா மன்னித்ததாக சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் போது சும்மத்தஹஸுமுல் இஜில், நீங்கள் காளை மாட்டை வணங்கும் பொருளாக ஆக்கி கொண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சும்ம அஃபௌனா அன்கும் மின் பஅதி தாலிக், அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள் காளை மாட்டை. இந்த உலகத்தில் மூசா நபியை ஈமான் கொண்ட பிறகு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சாமியினுடைய கூற்றுக்காக ஹாதா இலாஹுக்கும் வ இலாஹு மூசா, இதுதான் உங்களுடையதும் மூசாவுடையதும் கடவுள் என்று கூறிய அந்த சாமியினுடைய கூற்றை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு காளை மாட்டை வணங்க ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அதையும் உலகத்தில் அவர்களுக்கு மன்னித்தான். எனவே எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகத்தை செய்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கும் தயாளத்தன்மையோடு இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம், 100 கொலைகளை செய்த மனிதனையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் அடியார்களாகி எங்களுக்கு அறை கூவல் விடுக்கின்றான். குல், நபியே சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட, அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன் அல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்களுடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்லுகின்றான். மனிதன் என்ற வகையில் தவறுகள் நடக்கின்ற போது எப்படி அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மீண்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை காத்து தருமாறு அல்லாஹ்விடம் வேண்டிய போது அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தான். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், இன்னி அஉதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். நூஹே, அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் நற்கருமத்து செய்பவன் அல்ல, நிச்சயமாக அவன் விடயத்தில் நீ மடையனாக ஆகிவிடக் கூடாது என்று உனக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா எச்சரித்த போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். வ இல்லா தஃபிர்லி வ தர்ஹம்னி, யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் செய்யாவிட்டால் அஹும் மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளர்களில் உள்ளவனாக ஆகிவிடுவேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நூஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் மீன் வயிற்றில் நுழைந்த போது, தர்மமான சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளான போது உடனடியாக அல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் லாலிமீன் என்று கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அல்லாஹ் சூரத்துல் அஅ்ராஃபில் ஆதம் எப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரினார் என்ற வார்த்தைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன், யா அல்லாஹ், எமக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம், நீ எம்மை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் செய்யாவிட்டால் நாம் நஷ்டவாளர்களில் உள்ளவராக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அடித்த போது உடனடியாக அந்த மனிதன் இறந்து போகவே قال هذا من عمل الشيطان اذ شيطானுடைய செயல் இன்னஹு அதுவும் முதல்லும் முபீன், அவன் தெளிவாக பகிரங்கமாக வடிகெடுப்பவன் என்று சொல்லி போட்டு உடனடியாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்தார்கள், அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டதாக குர்ஆனில் சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே, இஸ்திஃபார் என்ற இந்த வணக்கம் எமது வணக்கங்களுடைய இறுதி பகுதியில் நாம் மறவாது மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. எனவே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் எவ்வாறு கழிப்பது, எஞ்சி இருக்கக்கூடிய இந்த இரவுகளில் நாம் என்ன வணக்கத்தை அதிகமாக செய்வது, அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்திஃபார் என்ற இந்த வணக்கம் நாம் மிகவும்
கவனம் செலுத்துவதற்கு அருகதையுடையதாக இருக்கின்றது. எனவே அதிக அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகஃபார் செய்வோம், எமது பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் எந்த மனிதன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மனிதன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்காக பதுவா செய்திருப்பதை ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றது. ஆம், இவ்வளவு புனிதமான, இவ்வளவு அருள் நிறைந்த அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள் மலிந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான காலத்தை அடைந்த பிறகும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் கவனமற்றவனாக தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக ஒரு வீணான மனிதனாகத்தான் அந்த மனிதன் இருக்க முடியும். சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கப்படக்கூடிய மனிதனாகத்தான் அந்த மனிதன் இருக்க முடியும். எனவே சகோதரர்களே, நாம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அதிக அதிகம் இஸ்திகஃபார் செய்பவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வணக்கத்தை அடிக்கடி நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்திகஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய பாவ கரைகளை போக்கி விடுகின்றான். பாவங்கள் அற்ற பரிசுத்தமான ஒரு நல்லடியானாக அந்த மனிதனை ஆக்கி விடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு அடியான் தனது பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்வான் என்றால் வாழ்வினுடைய ஏனைய வாக்கியங்கள் தானே அவனை வந்து சேரும் என்று சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் என்ன ஓத வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? இஸ்திகஃபாரை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன் இஸ்திகஃபாரை நபி அவர்கள் மையப்படுத்தினார்கள்? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்வில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக தனது பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ஏனைய வாக்கியங்கள் அனைத்தும் அந்த மனிதனை தானாக வந்து சேர்வதை கண்டு கொள்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இஸ்திகஃபார் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் சரி, அது உலகம் நிரம்பும் அளவுள்ள பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் நாவினால் தௌபா செய்து மீளுகின்ற போது அந்த அடியானை அல்லாஹ் அக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான். நீ இப்படி இப்படியெல்லாம் பாவம் செய்து அநியாயங்களை புரிந்திருக்கிறாய் என்று அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்பை, அந்த மனிதனுடைய பாவ மீட்சியை அல்லாஹ் தூக்கி எறிந்து விடாது. மிகவும் அன்போடு அந்த மனிதனை அரவணைத்துக் கொள்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் பகலில் பாவம் செய்த மனிதன் இரவில் தௌபா செய்வதற்காக பாவ மன்னிப்பினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. இரவில் பாவம் செய்த மனிதன் பகலில் தௌபா செய்வதற்காக பாவ மன்னிப்பினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸில் லல்லாஹு அஷத்து ஃபர்ஹதன் மின் தௌபத்தி அப்திஹி, அல்லாஹ் அடியான் தௌபா செய்கின்ற போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், எந்த அளவுக்கு அவனுடைய மகிழ்ச்சி இருக்கும் என்றால், சகோதரர்களே, வெறுமனே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் சமயத்தில் அது உங்களுக்கு புரியாமல் போகிவிடலாம். அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு என்ன? அந்த மகிழ்ச்சி எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு கருணை நிறைந்தது, எவ்வளவு அன்புடையது என்பதை எமக்கு விளங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே தௌபா செய்யும் மனிதனை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லாது, அந்த மகிழ்ச்சியை புரிய வைப்பதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். பாலை வனத்தில் தனது பிறையான பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மனிதன் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தில் இறங்கிய நேரத்தில் தனது பொதிகள், தனது பொருட்கள் அனைத்தும் வைக்கப்பட்ட தனது ஒட்டகத்தை திடீர் என்று காணாமல் ஆக்கி விடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, களைப்பாறுவதற்காக தூங்கி எழும்பிய அந்த மனிதன் தன் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை அவன் இழந்து விடுகின்றான். அதில்தான் தனது வாழ்வாதாரம், தனது வாழ்க்கைக்கு தேவையான, இந்த பிரயாணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதில்தான் இருக்கின்றது. ஆனால் என்ன நிலைமை? அந்த ஒட்டகத்தை காணவில்லை. சகோதரர்களே, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது எம்முடைய பாசியில் நாம் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், 100,000 அல்லது 1,00,000
இப்படி பெறுமதியான ஒரு சொத்தை எடுத்துக்கொண்டு ஓரிடத்துக்கு பிரயாணம் சென்ற மனிதன் இடையில் அதை தொலைத்து விட்டார் என்று சொன்னால், தான் முக்கிய ஒரு தேவைக்காக காரணத்துக்காக இவ்வளவு ஒரு பெரிய தொகை பணத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த மனிதர் இடையில் அதை தொலைத்து விட்டார் என்றால் எவ்வளவு ஒரு பதட்ட நிலைக்கு ஆளாகுவார். அதுவும் தன்னுடைய பணமல்ல, பிறருடைய பணமாக இருந்தால், ஒப்படைப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றிருந்தால் யோசித்து பாருங்கள், இன்னும் எவ்வளவு பெரிய பதட்ட நிலை இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி தன்னுடைய ஒட்டகத்தை இழந்து போன அந்த மனிதன் அதை தேடி ஓடி போனதில் மீண்டும் களைப்படைந்து மீண்டும் அவன் உறங்கி விடுகின்றான். என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம்! எழும்பி பார்க்கின்ற போது அந்த ஒட்டகம் அவன் கண் முன்னே வந்து நிற்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், அந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் மகிழ்ச்சி எந்த அளவு பெரியதாய் இருந்திருக்கும்! அந்த மகிழ்ச்சிக்கு அளவு சொல்ல முடியுமா? நாம் 1 கோடி பணத்தை ஓரிடத்தில் ஒப்படைப்பதற்காக கொண்டு போனோம், இடையில் நாம் அதை இழந்து விட்டோம். சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், இழந்து தேடிக்கொண்டிருக்கும் போது யாரேனும் ஒரு மனிதர் அந்த பணத்தை கொண்டு வந்து எம் கணத்தில் எம் கையில் இது உங்களுடையதா என்று கேட்டு கொடுப்பாரானால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் எமக்கு ஏற்படும் என்பதை நினைத்து பாருங்கள். சகோதரர்களே, இதே போன்று அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவு கடந்தது. அதற்கு நாம் அளவு சொல்ல முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடைய வார்த்தையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக, அந்த மனிதனுடைய வார்த்தையில் ஏற்பட்ட மிகப்பெரும் ஒரு தவறு, சகோதரர்களே, சுய நிணர் நுணைவோடு கருத்தை உணர்ந்தவனாக அந்த வார்த்தையை ஒரு மனிதன் பயன்படுத்தினால் அவன் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவான். காரணம், அது குஃபுருடைய வார்த்தை. அல்லாஹ்வை பார்த்து ஒரு மனிதன் நீ என் அடிமை, நான் உன் எஜமான் என்று சொல்வதாக இருந்தால் இது எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தையாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த மனிதன் அந்த வார்த்தையை சொன்னார். எப்படி சொன்னார்? தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியினால் தான் என்ன சொல்கிறேன் என்பதை தெரியாது. அதனால் தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லை கடந்ததன் காரணமாக அவன் என்ன சொல்கிறேன் என்பதை புரியாது, தவறுதலாக சொல்லிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்த்து அந்த மனிதன், யா அல்லாஹ், நீ என் அடியை, நான் உன் எஜமான் என்று சொன்னான். ஆனாலும் மகிழ்ச்சி எல்லையை கடந்து தான் எதை கூறுகிறேன் என்பதை தெரியாது சொன்ன காரணத்தினால் அந்த மனிதன் மன்னிப்புக்குரியவனாக ஆகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மோசமான, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனுடைய நிலைமை மாறியது என்றால் அதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த மனிதன் அவ்வாறு சொன்னார்? நிச்சயமாக அவருடைய அந்த மகிழ்ச்சியினுடைய அளவு கடந்த நிலைதான் அதற்கு காரணம். சகோதரர்களே, இத்தகைய ஒரு உதாரணத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹ்மான், அல்லாஹ் எந்த அளவுக்கு இரக்கமுடையவன், அவன் அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குவதில் எந்த அளவு மகிழ்ச்சியோடு இருக்கின்றான், அல்லாஹ் அடியார்களுக்கு மகிழ்ச்சி மன்னிப்பு வழங்குவதில் எந்த அளவு அவன் கருணை மிக்கவனாக இருக்கிறான் என்றால், நிச்சயமாக அல்லாஹு தாலா அக மகிழ்ச்சி அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். எந்த அளவுக்கு அவனுடைய சந்தோஷம் அதிகரிக்கிறது என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மனிதனை உதாரணம் கூறு நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவன் படும் சந்தோஷத்தை விட அல்லாஹ் இந்த மனிதனுடைய தௌபாவில் சந்தோஷம் அடைகின்றான். எனவே சகோதரர்களே, தௌபா என்பது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வினுடைய திருப்தியை, அல்லாஹ்வினுடைய சந்தோஷத்தை எமக்கு வழங்கக்கூடிய மாபெரும் ஒரு வணக்கம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் அஃலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தஃபிரூன, அவர்கள் அல்லாஹ்விடம் மீண்டு இஸ்திஃபார் செய்யக்கூடாதா என்று இஸ்திஃபாரின் பக்கம் எங்களை அழைக்கின்றான். மேலும் அலா துஹிப்பூன அன் யக்ஃபிர அல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பக்கூடாதா என்று எம்மை பார்த்து கேட்கின்றான். எனவே சகோதரர்களே, புனித ரமலான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய ஒரு மிகப்பெரும் ஒரு இலட்சியமாக இருக்க வேண்டும், ரமலானுடைய முடிவுக்கு முன்பு அதிக அதிக இஸ்திகஃபார் வணக்கத்தை நான் மேற்கொண்டு எனது பாவங்களுக்கு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, சையதுல் இஸ்திகஃபார் என்று மிகப்பெரும் ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு இஸ்திகஃபாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஹஜ்ரத் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுல் இஸ்திகஃபார் இஸ்திகஃபாரில் தலையாயது, இஸ்திகஃபாரில் மிகச்சிறந்தது, தலைமையானது எது? நீங்கள் பின்வருமாறு கூறுவது என்று ஒரு இஸ்திகஃபாரை சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூ லக பி நிஅமதிக அலை வ அபூ லக பி ஸன்பி ஃபக்ஃபிர்லி فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ فَاغْفِرْ لِي فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ. சகோதரர்களே, அந்த வார்த்தைகளுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ், நீதான் எனது இரட்சகன். وَأَنَا عَبْدُكَ, நான் உன் அடிமை. خَلَقْتَنِي, நீதான் என்னை படைத்தாய். எனவே ஆரம்ப வார்த்தைகளில் அல்லாஹ்வை புகழ்ந்து, என்னுடைய அனைத்து வாக்கியங்களுக்கும் நீதான் சொந்தக்காரன் என்பதையெல்லாம் நபி அவர்கள் அந்த வார்த்தையில் உள்ளடக்கிவிட்டு இறுதியாக ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த், உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி கொடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவருமே மனனம் செய்து எமது காலையிலும் மாலையிலும் ஓதி வர வேண்டிய, நாம் கூறி வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம். இந்த இஸ்திகஃபாரை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் பகல் பொழுதில், யார் காலை நேரத்தில் மன உறுதியோடு, யக்கீனோடு, நிச்சயமாக இதில் சொல்லப்படக்கூடிய அனைத்து கருத்துக்களும் யதார்த்தமானவை, உண்மையானவை, உறுதியான நம்பிக்கை கொள்கிறேன் என்று அந்த வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்தவனாக யார் இதை காலையில் சொல்லி மாலையில் மரணிப்பாரோ அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள். யார் இதை மாலையில் சொல்லி மாலையில் மன உறுதியோடு அதை உள்ளத்தில் மிக ஆழமாக நம்பிக்கை கொண்டவராக யார் இதை சொல்லுவாரோ அவர் அன்று மாலை சொல்லி அடுத்த நாள் காலையில் மரணித்தால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதற்கிடையில் அவருடைய மரணம் வந்துவிட்டால் சுவனவாசிகளில் ஒருவராக அவர் ஆகிவிடுவார். சகோதரர்களே, இஸ்திகஃபார் என்ற இந்த வணக்கம், அதை எவ்வாறு செய்வது, அதனுடைய வார்த்தைகள் என்ன என்பதையெல்லாம் கற்று தெளிந்து தெளிவான ஞானத்தை பெற்றவனாக மூமின்களாகிய நாம் இருக்க வேண்டும். அஸ்தஃபிருல்லாஹ் என்று கூறுவது இஸ்திகஃபாராகும். அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கோருகின்றேன். அதே போன்று ஆதம் நபியினுடைய இஸ்திகஃபார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்திகஃபார், இது அனைத்தும் குர்ஆனில் சொல்லப்பட்டதை உங்களுக்கு நாம் நினைவூட்டினோம். அதே போன்று இப்போது நாம் கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விசேடப்படுத்தி கற்றுத்தந்த, யார் அதை மன உறுதியோடு ஈமானோடு கூறுவாரோ அவர் மரணித்தால் சுவனம் செல்வார் என்று சொன்னார்களோ, சகோதரர்களே, அந்த இஸ்திகஃபாரையும் நாம் மனனம் செய்து காலை மாலை நேரங்களில் ஓதி வருபவர்களாக எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களிடம் ஒரு துவாவை கற்றுத்தருமாறு கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தொழுகையில் நான் ஓதுவதற்கு என்று எனக்கு ஒரு பிரார்த்தனையை, ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா என்ன? அபூபக்கர் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்தவர், ஆயினும் அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகஃபாரை பயிற்றுவிக்கின்றார்கள், இஸ்திகஃபாரை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இப்படி சொல்லும், அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, யா அல்லாஹ், என் ஆன்மாவுக்கு நான் மிகப்பெரும் அநியாயம் செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த், உன்னை தவிர பாவ மன்னிப்பு தருபவன் வேறு யாரும் இல்லை. உண்மையில் சகோதரர்களே, எமது பாவங்களுக்காக மன்னிப்பு வழங்குபவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அருள் வேதத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், ஒமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி பாவத்தை மன்னித்து விட வேறு யாரு இருக்கிறார்? நிச்சயமாக வேறு யாரும் கிடையாது. எனவே எங்களுடைய பாவங்களுக்காக நாம் அவனைத்தான் நாட வேண்டும், அவனிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் மன்னிப்பை விரும்புபவனாக இருக்கின்றான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை படித்துக் கொடுக்கின்றார்கள். இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த் ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதன் மின் இந்திக். யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை வழங்கு. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதன் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம். எனக்கு அருள் செய், நீதான் அருள் செய்பவனாகவும் மன்னிப்பளிப்பவனாகவும் இருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவ மன்னிப்பு என்று சொல்லும் போது வெறுமனே வாயினால் சொல்லும் வெறும் வார்த்தையாக நாம் அதை ஆக்கிவிடக் கூடாது. ஏனோ தானோ என்று ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு அஸ்தஃபிருல்லாஹ் 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 என்று வெறும் வாயினால் சொல்லும் வார்த்தையாக மட்டும் அது ஆகிவிட்டால் அந்த இஸ்திகஃபார் எம்முடைய பாவங்களை மன்னிக்கும் இஸ்திகஃபாராக இருக்க மாட்டாது. எமது பாவக்கரைகளை போக்கி அல்லாஹ்வுடைய அருளையும் ஆதரவையும் எமக்கு வழங்கக்கூடிய இஸ்திகஃபாராக அது இருக்க மாட்டாது. எனவேதான் உலமாக்கள் இஸ்திகஃபார் செய்யக்கூடிய மனிதன் அதற்குரிய நிபந்தனைகளை பேணி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த பாவத்திற்காக நான் இஸ்திகஃபார் செய்கிறேன் அந்த பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும். எந்த பாவத்திற்காக நான் இஸ்திகஃபார் செய்கிறேன் அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் திரும்பி செல்ல மாட்டேன் என்ற மன உறுதி இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நடைபெற்ற அந்த பாவங்களுக்காக உள்ளம் வருந்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனவே அல்லாவிடத்தில் நான் மன்னிப்பு கோருகின்றேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விட வேண்டும், அவனுடைய அருள் வாக்கியங்களை எனக்கு தந்து விட வேண்டும், நாளை மறுமையில் நான் அவனை சந்திக்கின்ற போது பாவமற்ற ஒரு புனித மனிதனாக நான் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த உயர்ந்த சிந்தனையில், இந்த உயர்ந்த நோக்கத்தில் எமது இஸ்திகஃபார் அமையப் பெற்றால்தான் எமது இஸ்திகஃபார் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எனவேதான் பழைய மூத்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அடிக்கடி நிகழ்வுகளில் ஞாபகப்படுத்தப்படும், எமது இஸ்திகஃபாருக்கு நாம் மீண்டும் இஸ்திகஃபார் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம், கவனமற்ற இஸ்திகஃபார், சிந்தனையற்ற இஸ்திகஃபார், அதனுடைய கருத்துக்களை உணராத இஸ்திகஃபார், உள்ளத்தில் கவலை இல்லாத இஸ்திகஃபார், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அந்த தேட்டம் இல்லாத இஸ்திகஃபார், சகோதரர்களே, இந்த இஸ்திகஃபார் பயனளிக்க மாட்டாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியவைகளில் ஒன்று என்ன, பயனற்ற அறிவிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள். பயப்படாத உள்ளத்தை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். எனவே சகோதரர்களே, உள்ளத்தில் அச்சம் இருக்க வேண்டும். நாம் இஸ்திகஃபார் என்ற இந்த வணக்கத்தை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக உள்ளம் கவலை கொண்டவர்களாக, இந்த இஸ்திகஃபாரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை மன்னித்து என்னை பரிசுத்தவானாக ஆக்க வேண்டும் என்ற உயர்ந்த இலட்சியம் சிந்தனை எமது உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்திகஃபார் என்ற இந்த வணக்கத்தில் அல்லாஹு தஆலா பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அருள்கள் வாக்கியங்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அது வெறுமனே மறுமை வாக்கியத்தோடு மாத்திரம் தொடர்புபட்டது அல்ல, வெறும் வறுமை வாக்கியத்தோடு மாத்திரம் சுருங்கிவிடக்கூடியது அல்ல. சகோதரர்களே, இந்த உலக பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ் இஸ்திகஃபார் என்ற இந்த வணக்கத்தை வைத்திருக்கின்றான். எனவே நாம் இஸ்திகஃபார் செய்கின்றோமா, எமது உலக பிரச்சனைகள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹு தஆலா இஸ்திகஃபாரை வைத்திருப்பதாக அவனுடைய அருள் வேதத்தில் எங்களுக்கு நினைவு கூட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பகும், என் மக்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான், அதிகம் மன்னிப்பு தருபவனாக இருக்கின்றான். உங்களுக்கு மழையை வரிசிப்பவனாக பொழிவிப்பவனாக இருக்கின்றான். பிள்ளை செல்வத்தை பொருளாதார செல்வத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே பிள்ளை வாக்கிய உதவி, பணத்தின் செல்வத்தினுடைய உதவி இந்த இஸ்திகஃபார் மூலம் வழங்கப்படும் என்பதை அந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا, தோட்டங்கள் நீரருவிகள் என்பவற்றையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக சொல்கின்றான். எனவே இந்த உலகத்தினுடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சகோதரர்களே, இஸ்திகஃபார் என்ற இந்த பாவ மன்னிப்பு, இஸ்திகஃபார் என்ற இந்த வணக்கம் நிச்சயமாக பரிகாரமாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் எமக்கு பிரச்சனை ஏற்படுகின்றதா, எமது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா,
எனது சமூக வாழ்க்கையில் பிரச்சனையா, எனது தொழிலில் பிரச்சனையா, எனது ஊரில் பிரச்சனையா, உலகத்தில் பிரச்சனையா? சகோதரர்களே, இது அனைத்துக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்வு. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதின் மூலமாக அடியார்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக சொல்கின்றான். ஹூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தவர்களுக்கு இஸ்திக்ஃபாரை சொன்ன நேரத்தில், வயஸிதுக்கும் குவ்வதன் இலா குவ்வதிக்கும், நீங்கள் மாபெரும் பலசாலிகளாக இருக்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரும் பலத்தை தந்திருக்கின்றான். சகோதரர்களே, மலைகளை கையினால் குடைந்து வீடு அமைக்கக்கூடிய சக்தி பலம் அவர்களுக்கு இருந்தது. மிகப்பெரும் ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த ஆற்றல் அதிகரிக்க வேண்டுமா, இந்த ஆற்றல் பலம் பெற வேண்டுமா, சக்தி மிக்கதாக ஆக வேண்டுமா, அதை கூட்டிக் கொள்வதற்கு என்ன செய்வது? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், வயஸிதுக்கும் குவ்வதன் இலா குவ்வதிக்கும், உங்களுக்கு இருக்கும் இந்த பலத்தோடு, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றலோடு அல்லாஹு தாலா மென்மேலும் இந்த சக்தியை அதிகரித்து தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே சகோதரர்களே, என்ன வளங்கள், என்ன பாக்கியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் வழங்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த பாக்கியங்களை நாம் அதிகரிக்க செய்து கொள்வதற்கு, அந்த வாக்கியங்களை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த வாக்கியங்களை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரும் ஒரு வழிகாட்டல் நாம் இஸ்திக்ஃபார் என்ற வணக்கத்தை அதிகமாக கடைபிடிப்பது. அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித ரமலானுடைய மாதத்தில் இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய நாம், அதில் இறுதி பகுதியிலும் விசேடப்படுத்தப்பட்ட நாட்களான 25, 27, 29 ஆகிய இரவுகள் எம்மை அடைவதற்கு காத்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகம் அல்லாவிடம் இஸ்திக்ஃபார் செய்து இந்த ரமலான் எம்மை விட்டு பிரிவதற்கு முன்பு ரமலானுக்காக சொல்லப்பட்ட மாபெரும் பாக்கியம் பாவ மன்னிப்பு என்ற இந்த பாக்கியத்தினை அடைந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித ரமலானுடைய மாதத்தில் நாம் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்தே மேற்கொண்டு வந்த மிகப்பெரும் ஒரு நல்வணக்கம் புனித அல் குர்ஆனோடு எமக்கு ஏற்பட்ட தொடர்பு. வருடமெல்லாம் குர்ஆனை பிடித்து பார்க்காதவர்கள் கூட, குர்ஆனை கையில் எடுத்து வைக்காதவர்கள் கூட இந்த ரமலானுடைய வருகையோடு புனித அல் குர்ஆனை கையில் எடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, புனித ரமலான் எங்களுக்கு தந்த மாபெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய அருள் வேதத்தோடு எங்களை நெருக்கியது, அல்லாஹ்வுடைய அருள் வேதத்தோடு எம்மை தொடர்புள்ளவர்களாக ஆக்கியது. அல்லாஹ்வுடைய அருள் வேதத்தை படிக்கவும் பார்க்கவும் ஒரு பாக்கியத்தினையும் ஒரு சூழ்நிலையும் எமக்கு ரமலான் ஏற்படுத்தி தந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை ரமலானோடு நாம் முடித்துவிடக் கூடாது. வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், இந்த வேதத்தை உறுதியாக கடைபிடிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப், எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ, யத்லூனஹு ஹக்க திலாவதி, இந்த வேதத்தை உண்மைக்கு உண்மையாக அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலாஇக, அவர்கள்தான் இந்த வேதத்தை உண்மையாக நம்பக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா வேதத்தை ஓதுபவர்களை பற்றி சொல்கின்றான். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அல்லாஹ்வுடைய ஞானத்திலும் அவனுடைய வேதத்திலும் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை உங்கள் வீட்டில் நீங்கள் படித்து வாருங்கள், ஓதி வாருங்கள் என்று நபியினுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். நபி அவர்களையும் பார்த்து சொல்கின்றான், உமக்கு அறிவிக்கப்பட்ட உமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீர் ஓதி வருவீராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த வேதம் மாபெரும் பொக்கிஷம் மிக்கது, அந்த வேதம் மாபெரும் பொக்கிஷம் மிக்கது. இந்த வேதத்தை அல்லாஹு தாலா முன்னோர்களுடைய வரலாற்றை உள்ளடக்கியதாக அமைத்திருக்கின்றான். பின்னோர்களுடைய செய்தியையும் இதில் அல்லாஹ் உள்ளடக்கியிருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய இறுதி நாள், அந்த இறுதி நாளின் போது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், பயங்கர நிகழ்வுகள், அந்த இறுதி நாளில் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படி யாரெல்லாம், பின்னால் நடக்கக்கூடிய எத்தனையோ பல்வேறு அம்சங்களை எமக்கு நினைவூட்டக்கூடியதாக அந்த வேதம் இருக்கின்றது. சகோதரர்களே, நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்குரிய வழிகாட்டலை உள்ளடக்கியதாக அந்த வேதம் இருக்கின்றது. எனவே வேதத்தோடு
அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆனோடு நெருங்கிய ஒரு பிணைப்பை, நெருங்கிய ஒரு தொடர்பை நாம் எம்மில் ஏற்படுத்திக் கொள்வது சகோதரர்களே, இந்த ரமலானின் மூலம் எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியமாக அது ஆகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் முடிவடைந்து விட்டால் இந்த ரமலானில் இருந்த உத்வேகம், இந்த ரமலானில் நன்மைகளில் இருந்த எமது ஆர்வம், இது எல்லாம் படிப்படியாக குறைந்து போவதை மனிதர்களில் காணலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சூழ்நிலைக்கு நாம் ஆளாகாது. எப்போதும் போன்று வணக்கத்தில் ஆர்வம் மிக்கவர்களாக, வணக்கத்தில் நாம் மிகவும் விரைந்து செல்லக்கூடியவர்களாக எம்மை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு எங்களுடைய ஈமானிய பலம் பலமுள்ளதாக இருக்க வேண்டும். எமது ஈமான் சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். ஈமான் என்ற இந்த மோட்டார் சகோதரர்களே மிக வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நன்மைகளில் ரமலானில் நாம் வேகமாக சென்றது போன்று ஏனைய காலங்களிலும் வேகமாக செல்வதற்கும், தீமைகள் இருந்து எங்களை காத்து கொள்வதற்கும் இந்த ஈமானிய பலம் எங்களுக்கு மிக பெரும் அவசியமாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு ஈமானிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் சக்தி வாய்ந்தது அல்லாஹ்வுடைய வேதம் தான். இறை வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நிச்சயமாக ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கபலி, இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுடைய நிலவரம் எவ்வாறு இருந்தது? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதன் வ புக்கியா, கண்ணீர் மல்கியவர்களாக, அழுது புலம்பியவர்களாக அவர்கள் சுஜூதில் விழுந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆம், ஈமானை சகோதரர்களே பலப்படுத்தக்கூடிய, ஈமானிய உணர்வுகளை அள்ளித்தரக்கூடிய மாபெரும் அற்புதமான வசனங்களை, வார்த்தைகளை உள்ளடக்கியதாகத்தான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். மெய் சிலிர்த்துவிடும், மனிதனுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்க்கக்கூடிய நிலைமை இந்த குர்ஆனை படிக்கும் போது ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இந்த காலத்தில் நாம் அடைந்து கொண்ட இந்த வாக்கியத்தினை, இந்த குர்ஆனோடு எங்களுக்கு ஏற்பட்ட இந்த உறவை, இந்த நெருக்கத்தை சகோதரர்களே நாம் இழந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில், எப்போதோ ஒரு தருணத்தில் திறந்து பார்க்கும் ஒரு புத்தகம் போன்று சகோதரர்களே இந்த வேதத்தை நாம் ஆக்கிவிடக் கூடாது. நாம் எப்படி ரமலானில் நாலாந்தம் தொடர்புடையவர்களாக இருந்தோமோ, ரமலானில் இந்த வேத வார்த்தைகளை படிப்பதில் எப்படி ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தோமோ, இதே சூழ்நிலை நாளாந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தின் மொழியை படிப்பதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அதன் மூலமாக அந்த வேத வார்த்தைகளை, அதனுடைய வசனங்களை நேரடியாக புரிந்து கொள்ளும் அந்த சக்தியை, அந்த வளம், அந்த வல்லமையை எங்களில் உருவாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். யாரும் நினைக்க கூடாது நாம் வயதாகிவிட்டோம், இதற்கு பிறகு நாங்கள் எங்கே படிப்பது. இல்லை சகோதரர்களே, கண்டிப்பாக முயற்சி செய்தால் எம்மால் முடியுமான காரியம்தான். அது எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று நாம் கருதுகின்ற போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வேதம் மொழிபெயர்த்து வழங்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் படிக்கும் போது இந்த வார்த்தையில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், எனக்கு எதை கட்டளை பிறப்பிக்கின்றான், எதை தடுக்கின்றான், எதை உபதேசிக்கின்றான், எதை எனக்கு புத்திமதியாக சொல்கின்றான், சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டும். சுமார் 43 உதாரணங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் சொல்லி இருக்கின்றான். சகோதரர்களே, உதாரணங்கள் சாதாரணத்துக்கு சொல்லப்படவில்லை, எம்மை சிந்திக்க வைப்பதற்காக சொல்லப்பட்டது. வதில்கல் அம்சால் நத்ரிபுஹா லின்நாஸ், இந்த உதாரணங்களை நாம் மனிதர்களுக்காக கூறுகிறோம் என்றெல்லாம் சொல்கின்றான். மிருகங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல, இந்த உதாரணங்கள் மனித சமுதாயத்திற்காக சொல்லப்பட்டது. வமா யஅகிலுஹா இல்லல் ஆலிமூன், எவர்கள் புத்தி உள்ளவர்களோ, எவர்கள் ஞானமிக்கவர்களோ அவர்கள்தான் இந்த வேதத்தினுடைய உதாரணங்களை புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவேதான் மூத்த உலமாக்கள், பழைய எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை, ஒரு உதாரணத்தை படித்து விட்டு அது நமக்கு புரியாவிட்டால் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அல்லாஹு தாலா புத்தி உள்ளவர்களுக்கே இது புரியும் என்று சொல்கின்றான். அப்படியானால் நான் புத்தி அற்றவனா, இது எனக்கு புரியவில்லையே என்று கவலை கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி விளக்கப்படுத்துவதற்கு
மார்க்க அறிஞர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எனவே நாம் வசனங்களை படிக்கின்ற போது அனைத்து வசனங்களுக்கும் நாமே இதற்குரிய தீர்வு, இதற்குரிய கருத்து இதுதான் என்ற கடைசி முடிவாக முடிவெடுத்து விடாது. ஒரு வசனத்தை படிக்கின்ற போது அதனுடைய கருத்து எமக்கு தெளிவாகாவிட்டால், அதனுடைய கருத்து எமக்கு புரியாவிட்டால், குர்ஆனை படித்த உலமாக்கள் நிறைய இருக்கின்றார்கள், அவர்களை அணுகி அவர்களிடத்தில் நாம் இந்த வசனத்தை கூறி, இந்த வசனத்தை படித்தேன், இது எனக்கு புரியவில்லை, இதை எனக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்டு நாம் அதை விளங்கிக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாமே குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்து தவறான சிந்தனைகளை கருத்துக்களை எடுத்துக்கொண்டு தவறான வழியில் செல்லக்கூடாது. வரலாற்றில் ஏற்பட்ட மாபெரும் சிதைவுகளை நாம் பார்க்கின்றோம். ஹவாரிஜிகள் என்ற கூட்டம் தாங்கள் கொண்டிருந்த அந்த மோசமான கொள்கைகளுக்கு அவர்கள் ஆதாரமாக காட்டியது புனித அல் குர்ஆன் வசனங்களை தான். அப்படியானால் அல் குர்ஆன் வசனங்கள் அவர்களுடைய கூற்றுக்கு உண்மையில் ஆதாரமாக இருந்ததா, அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய தவறான புரிதல் மார்க்க அறிஞர்களை தூரமாகிவிட்டு நாங்களே அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறான் என்று சொல்லியிருக்கின்றான், எனவே அதை புரிவது என்பது சர்வ சாதாரணம்தான், எவருடைய எந்த உதவியும் நமக்கு தேவையில்லை என்று தவறாக நாம் நினைத்து தவறான வழியில் போய்விடக்கூடாது. ஹவாரிஜிகளுடைய தவறான புரிதல்களை இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று புரிய வைத்து அவர்களை திருத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள், அரபு மொழியில் இறக்கப்பட்ட வசனம், நபி தோழர்கள் அரபு மொழியை பாண்டித்தியமாக கொண்டவர்கள், ஆயினும் சில வசனங்களுடைய கருத்துக்களை தவறாக புரிந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு விளக்கி சொன்னார்கள், நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, இந்த வசனத்துடைய அர்த்தம் இப்படி அல்ல என்று அந்த வசனங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லி கொடுத்தார்கள். எனவே சகோதரர்களே, புனித அல் குர்ஆனோடு எமக்கு நெருக்கமான ஒரு தொடர்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் அல்லவா? இந்த தொடர்பு, இந்த பிணைப்பு ரமலான் முடிந்தவோடு எங்களை விட்டும் இல்லாமலாகி போகிவிடக் கூடாது. உண்மையில் சகோதரர்களே, எமது ஈமானை பலப்படுத்தக்கூடிய, எமது அமல்களை வலுப்படுத்தக்கூடிய, மார்க்க உணர்வுகளை எங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய, நன்மையான காரியங்களில் விரைந்து செல்ல வைக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு வேதம் இந்த அல் குர்ஆன் என்பதை நாம் எமது உள்ளத்தில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய நாம் ஏலவே நாம் சொன்னது போன்று அதிகமாக இஸ்திகஃபார் செய்து ரமலானுடைய காலங்களில் ஏற்பட்ட தவறுகளுக்கும் எமது வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த பாவங்களுக்கும் முழுமையான மன்னிப்பை பெற்ற ஒரு பரிசுத்த மனிதனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஹவா, அந்த ஆசை சகோதரர்களே எங்களுடைய உள்ளத்தில் நிரம்பி வழிய வேண்டும். இந்த ரமலான் முடிவடைவதற்கு முன்பு நான் பரிசுத்தமான ஒரு மனிதனாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட வேண்டும், அல்லாஹ் எனது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை வழங்கிவிட வேண்டும், அவனுடைய மாபெரும் கருணை அருள் பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அவன், இந்த மாதத்தை அவன் ஆக்கியிருக்கின்றான், நிச்சயம் அவன் மன்னிப்பான், அவனது மன்னிப்பு விசாலமானது, எனது பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவனுடைய மன்னிப்பு விசாலமானது என்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தன்மையை சகோதரர்களே நாம் எமது உள்ளத்தில் ஆழ பதித்தவர்களாக நாம் அல்லாஹ்விடம் கரவேந்தி, அல்லாஹ் எனது பாவக்கரைகளை போக்கிவிடு, பரிசுத்தமான ஒரு மனிதனாக என்னை ஆக்கிவிடு, உன்னோடு நெருங்கிய தொடர்புடைய மனிதனாக என்னை வாழ வைத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்து எமது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதை நாம் எமது இலட்சியமாக கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சொன்னது போன்று புனித அல் குர்ஆன் எமது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வேதம். அல்லாஹ் இதனை வெறுமனே ஓதிவிட்டு ஓரத்தில் வைப்பதற்கு இதை எங்களுக்கு அருளவில்லை. இந்த வேத வசனங்களை ஆய்வு செய்யுமாறு படிக்குமாறு அல்லாஹ் சொல்கின்றான். இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்யக்கூடாதா? அவர்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? சகோதரர்களே, எவ்வளவு ஆழமான வார்த்தை, சிந்தித்து பாருங்கள், ஏன் உங்களுடைய உள்ளத்தில் பூட்டா இருக்கின்றது? எனவே அல்லாஹு தஆலா எங்களை வம்பிக்கின்றான். எனவே சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிப்போம், அதனுடைய ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்கிறது என்பதை நாம் சிந்திப்போம், அதை ஆய்வு செய்வோம், அதன் மூலமாக இறை நேர்வழியை பெற்றுக்கொண்டு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தொடர்ந்து வாழ்ந்து இறுதி வரைக்கும் மூமின்களாக இருந்து வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தினை
வல்லநாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் நாம் நோற்ற நோன்புக்களை ஏற்றுக்கொள்வானாக. இரா காலங்களில் நாம் செய்த வணக்கங்களை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக. எனவே எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை தந்து பரிசுத்த மனிதர்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சிறந்த வாய்ப்பை தந்த சகோதரர்களுக்கும் வல்லநாயன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கும் நன்றி கூறியவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.